எனக்குன்னு ஒரு நிரந்தர அடையாளம். விஐபி ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ ரிவார்ட்ஸ்னு சொல்லிட்டு ஃபீமேல் காஸ்ட்யூம் தராங்க, மேல் காஸ்ட்யூம் தராங்க, அது மட்டும் இல்லாமல் இன்னும் பிற ஐட்டம்ஸ் வந்து தராங்க. அதான் எப்படி முடிகிறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கும். ஸோ அதையும் கிளியர் பண்ண போகிறோம். ஸோ மஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஈவெண்ட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா கேம்லேயே வந்து ஸ்டார்டிங்லேயே பேனர்லேயே காமிப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி நிறைய பேஜஸ் இருக்கும். ஸோ ப்ரீ ரிஜிஸ்டர், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் மேக்ஸ் கம்யூனிட்டி டு கெட் ரிவார்ட்ஸ். அதாவது இந்த ஃபஸ்ட்டு இது என்ன அப்படின்றதையும் சொல்லிடுறேன். இந்த ஜாயின் வித் கம்யூனிட்டி ரிவார்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா, எவ்வளோ மேக், அதாவது நிறைய பேர் போய் ரிஜிஸ்டர் பண்ண பண்ண நம்ம ரிஜிஸ்டரோட டோட்டல் அதிகமாகிறப்போ நமக்கு அந்த ரிவார்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அடுத்து இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுறது மூலமாக இது கிடைக்கும். ஸோ இதெல்லாம் ரொம்பவே சிம்பிளான மிஷன்ஸ் தான். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணிடலாம். இதில் ஒரு சில ப்ராப்ளம்ஸும் உங்களுக்கு வந்துட்டு வரும், அதுக்கெல்லாம் சொல்யூஷன் தெரியாமல் இருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன். அடுத்து இந்த ஒரு மெயில் காஸ்ட்யூம். ஸோ இந்த ஒரு மெயில் காஸ்ட்யூம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே கிடையாது, டாப் 50 பேர், அதாவது 50 பேத்துக்கு தான். ஸோ நம்ம எப்படி ப்ரோ அந்த 50 பேத்துக்குள்ளே வரது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதை பற்றி சொல்கிறேன். ஸோ மஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா வந்து ஒவ்வொரு ஈவெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதில் நல்ல ரிவார்ட்ஸ் எல்லாம் தராங்க. ஃபீமேல் காஸ்ட்யூம், இந்த மேல் காஸ்ட்யூம்லாம் இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில ரிவார்ட்ஸும் வந்து தராங்க. எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே கூட நீங்கள் போய்ட்டு ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதாவது ஸோ அதில் தொட்டு எந்த மொபைல் டிவைஸ்னு கேட்பாங்க, அது தொட்டோம் அப்படின்னாக்க இந்த மாதிரி ப்ளே ஸ்டோர் வரும். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ என்னோட ஐஃபோன் யூஸ் பண்ணுறேன் எனக்கு காட்ட மாட்டேங்குது ப்ரோ, நிறைய பேர் ஆண்ட்ராய்டு யூஸ் சொன்னீங்க ப்ரோ நான் ஆண்ட்ராய்டு தான் ப்ரோ யூஸ் பண்ணுறேன் எனக்கு காட்ட மாட்டேங்குது ப்ரோன்னு சொன்னீங்க, அவங்க வந்து இந்த இதுக்குள்ளேயே போய்ட்டு பண்ணிக்கலாம். ஸோ இவங்களே உள்ளே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஆப் ஸ்டோருக்கும் சரி ப்ளே ஸ்டோருக்கும் சரி. நான் ஆல்ரெடி ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வச்சிருக்கேன், அதனால் எனக்கு வந்து ப்ளே அப்படின்ற மாதிரி கேட்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து சொல்யூஷன். ஃபஸ்ட்டு நேற்று நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுற வீடியோவில், ஸோ அவங்களுக்கு சொல்யூஷன் சொல்லியாச்சு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஈவெண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறது பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் த மேக்ஸ் கம்யூனிட்டி டு கெட் ரிவார்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. இது என்ன அப்படின்னாக்க, யூசர்ஸ் ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ண, அதாவது கிட்டத்தட்ட 30 கோடி பேரை அவ்வளோ போட்டிருக்கானுங்க. ஸோ அவ்வளோ பேர் ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணாங்கன்னா இந்த லைனில் இருக்க எல்லா ரிவார்ட்ஸும் கிடைச்சிரும். அவ்வளோதான், நிறைய பேர் ரிஜிஸ்டர் பண்ண இது கம்ப்ளீட் ஆகும். இது வந்து குளோபலாக முடிக்க வேண்டிய ஒரு விஷயம், அதாவது இந்தியாவுக்குள்ள. ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் ரிஜிஸ்டர் பண்ணால் இது வந்து கம்ப்ளீட் ஆகிவிடும், அவ்வளோதான். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்வைட், அதாவது நீங்கள் இன்வைட் பண்ணுறது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா 10 யூசர்ஸை நீங்கள் இன்வைட் பண்ணி விட்டிங்கன்னா இந்த ரிவார்டு கிடைக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்வைட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி காட்டும். ஸோ ஒன்று ஃபஸ்ட்டு ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப், அடுத்து லிங்க் காப்பி பண்ணுறது, மூணாவது இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் காப்பி பண்ணுறது. ஸோ அதை பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் நண்பருக்கு, அதாவது உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் அந்த லிங்க்கை ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்டு ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணாரோ பண்ணலையோ, பட் அந்த லிங்க்குள்ளே உங்கள் ஃப்ரெண்டு போகிறாரு அப்படின்னாக்க அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, அந்த ஒரு யூசர் கவுண்ட் வந்து சேர்த்துக்கிறாங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், அதாவது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்டு இன்வைட் உங்கள் ப்ரீ ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் பண்ணாமல் இருந்தாலும் கூட நீங்கள் அந்த லிங்க்கை காப்பி பண்ணி அனுப்புறது மூலமாக அவர் அந்த லிங்க்குள்ளே வந்தாருனா எப்படி இருக்கும் அப்படின்றத லாஸ்ட்டில் சொல்கிறேன். அந்த லிங்க்குள்ளே வந்து உங்கள் ஃப்ரெண்டை வர சொல்லுங்கள், உங்களுக்கு ஒரு சார் கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி உங்கள் லிங்க்குள்ளே ஒரு 10 பேரை வந்து உங்கள் ஐடி அவங்கள ஐடி வழியாக லாகின் பண்ண சொல்லுங்கள். அது எப்படின்னு லாஸ்ட்டில் சொல்கிறேன். அதுக்கடுத்து வந்து இன்வைட் டாப் 50 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ இந்தது, ஸோ இது எப்படி ப்ரோ அப்படின்னாக்க இதுவும் சேம் ப்ரொசீஜர் தான். நீங்கள் நிறைய பேர் இன்வைட் பண்ண உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஏறும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் டாப் 50 பாயிண்ட் உங்கள் பாருங்கள், முதல் இருக்கிறது கிட்டத்தட்ட 5,000 பேர் ரெஃபர் பண்ணியிருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். 5,475 பேர் ரெஃபர் பண்ணுறான், இல்லை அது அவ்வளோ பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தெரில, பட் அவர் டாப் 1 இருக்கார். இந்த மாதிரி டாப் 50 பேத்துக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மேல் காஸ்ட்யூம் கிடைக்கும். எல்லாருக்குமானது கிடையாது, பட் இந்த ஃபீமேல் காஸ்ட்யூம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாராலையுமே எடுக்க முடியும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான். அதான் சொன்னேன்ல, 10 பேரை நீங்கள் ரெஃபர் பண்ணணும். ஸோ அவங்க ஒரு வேலை ரிஜிஸ்டர் பண்ணாலும் பண்ணலாட்டியும் உங்கள் லிங்க்குள்ளே போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒர்க் ஆகுது. ஸோ இவ்வளோ தான் இந்த ஈவெண்ட்டே. அது எப்படி ப்ரோ இருக்கும், இப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் லிங்க் சென்ட் பண்ணுறீங்க, அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்டு வந்து நீங்கள் கொடுத்த லிங்க்குள்ளே போனால், அப்போ உங்கள் ஃப்ரெண்டு என்ன பண்ணும் அப்படின்னா அவரோட ஐடி ஃபேஸ்புக்காக இருந்தால் ஃபேஸ்புக்கோ இல்லை ஜிமெயில் ஐடியில் ஃப்ரீ ஃபயர் வச்சுருந்தா அது அதை வச்சு லாகின் பண்ணும். ஸோ ரொம்பவே சிம்பிள் தான். அதை வச்சு லாகின் பண்ணிவிட்டு லாகின் பண்ணால் மட்டும் போதும், ப்ரீ ரிஜிஸ்டர் காட்டும். ஸோ அதை தொட்டார்னா போதும், அதை ஆல்ரெடி பண்ணியிருந்தாலும் சரி பண்ணலடியும் சரி உங்கள் லிங்க்குள்ளே வந்தால் உங்களுக்கு ஒரு யூசர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் ஆகப்படும். ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக போயே வந்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து நான் என் ஃப்ரெண்டோட லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணுறேன், என்னோடய குரோமில் போய் பேஸ் பண்ணுறேன். நீங்கள் அப்படியும் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப் நீங்கள் அனுப்பியிருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு வாட்ஸ்அப் வழியாகவும் போகலாம். பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணி அதுக்குள்ளே போகிறேன். ஸோ போனேன் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ண சொல்லும். நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனை மட்டும் ரொட்டேட் பண்ணுவீங்க, அதை போட்டு பண்ணக்கூடாது. உங்கள் நோட்டிஃபிகேஷன் பார்லேயே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ டிஸ்பிளே ரொட்டேஷன், ஸோ ஸ்க்ரீன் ரொட்டேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், உங்களுக்கு காட்டுறேன் பார்த்தீங்களா. ஸோ எனக்கு வந்து கீ லைனில் 3rd இருக்குது. ஸோ அந்த ரொட்டேஷன் ஆன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ரொட்டேட் பண்ணுற ஆப்ஷன் திருப்பினா அப்புறம் ரொட்டேட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லிங்க்குள்ளே வந்து
சக்ஸஸ்ட் ஆயிரும், அவ்வளோதான் உங்கள் ஃப்ரெண்டு பண்ண வேண்டியது, ரொம்பவே ஈஸி. ஓகேங்களா? ஸோ கைஸ் ரொம்ப சிம்பிள். மொதல் வந்து நிறைய யூசர்ஸ் கவுண்ட் ஆகும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ் கிடைக்கும். அதுக்கடுத்து இன்வைட் பண்ணுறது மூலமாக நம்ம 10 பேர் இன்வைட் பண்ணோன்னா இந்த லைனில் இருக்க எல்லாமே கிடச்சிரும். அதான் சொல்கிறேன்ல, நீங்கள் வந்து உங்கள் லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு அந்த லிங்க்குள்ளே வந்து வர சொல்லுங்க, வந்தால் ரொட்டேட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் காக்கும். நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் ரொட்டேஷன் ஆன் பண்ணி திருப்பினீங்கன்னா ரொட்டேட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். அப்போ பண்ணதுக்கப்புறம் உங்கள் லிங்க் காட்டும். ஸோ ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படி ஆப்ஷன் காட்டும். தொட்டால் அவர் பண்ணியிருந்தாலும் சரி பண்ணலாட்டியும் சரி, நீங்கள் அந்த லிங்க்குள்ளே மட்டும் உங்கள் ஃப்ரெண்டை போக சொல்லுங்கள். சிம்பிளாக உங்கள் 10 பேரை லிங்க்குள்ளே போக சொல்லுங்கள். இட்ஸ் சிம்பிள், அவ்வளோதான் இந்த வீடியோ. டாடா, டேக் கேர், லவ் யூ ஆல், பாய். ரொம்ப சிம்பிள் தான், பாய்.